ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரி சமையல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு. அதுவும் என்னோடய ஸ்டைலில். வாங்க அதை எப்படி செய்யலன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். எண்ணெய், நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நான். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அரை ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு மீடியமாக கட் பண்ணால் போதும். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ரெண்டு தக்காளி. தக்காளி ஏன் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன்னா, அதில் புளியில் போட்டு கரைக்க போகிறோம். அப்புறம் மீன், நான் இன்றைக்கி சங்கரா மீன் எடுத்திருக்கேன். அதோட தலை மட்டும் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். மோஸ்ட்டாக எல்லார் வீட்லேயுமே தலை மட்டும்தான் போட்டு குழம்பு வைப்போம். வால் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் புளி, புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் இந்த சைஸ்க்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அவ்வளோதான். வாங்க அதை எப்படி செய்யலன்னு பார்க்கலாம். கேஸில் ஒரு கடாயை வச்சுட்டு ஆன் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நாங்கள் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த கடாயை தான் யூஸ் பண்ணுவோம். இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது எண்ணெய் போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு எப்பயுமே நிறைய எண்ணெய் தேவைப்படும். அதனால் நான் இன்றைக்கி 4-5 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கடுகும் வெந்தயமும் போட்டுக்கலாம். இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 வெங்காயம் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணணும்னு இல்லை, பெருசு பெருசாக இருந்தாலே நல்லா தான் இருக்கும். இது கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நிறைய கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். உடம்புக்கும் நல்லது, நம்ம முடியும் நல்லா வளரும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு நல்ல வாசமும் கொடுக்கும். இப்போ நான் புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன்ல, அதில் 2 தக்காளி போட்டு கரைச்சிக்க போகிறோம். இப்போ இதை முடிஞ்ச வரைக்கும் நல்லா கரைச்சாச்சு. இது சில பேர் என்ன பண்ணுவாங்க, டைம் இருக்காது இல்லைன்னா ஒரு சோம்பேறித்தனத்தில் மிக்சியில் போட்டு அரைச்சிருவாங்க. பட் ஆனால் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்காமல் கையில் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் அதில். ஸோ இது இப்போ ஃபுல்லாக கரைச்சாச்சு. இப்போது மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, கல்லுப்பு. புளி ஊற வைக்கும் போதே கல்லுப்பு போட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சிரும். அப்புறம் இது மஞ்சத்தூள், இன்றைக்கி 1/2 ஸ்பூன் வரைக்கும் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதில் இப்போது கொத்தமல்லி போட்டுக்கலாம். உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு காரம்ல கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கூட குறைச்சலாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போது அந்த புளி கரைச்சல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதை கரைக்கிறதுக்குள்ள வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை அரைச்சியும் வைக்கலாம் இந்த குழம்பை. அதுக்கு நான் இன்னொரு வீடியோ செப்பரேட்டாக போடுறேன், அது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது இதோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு, வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த புளி கரைச்சல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு தண்ணியாக தான் தெரியும், ஆனால் இது நல்லா கொதிச்சக்கப்புறம் கொஞ்சம் நல்லா திக்காயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணியாக இந்த குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம். மீன் வேகிறதுக்கு சும்மா ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். அப்புறம் நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். மீனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளோட எம்மியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாசனையே செம்மையாக இருக்குது. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஆரிய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.